உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சென்னை வாசியாக இந்த மலை வெள்ளம் உங்களுக்கு என்னென்ன படிப்பினை கொடுத்தது? என்ன ஆனாலும் திருந்தவே மாட்டோம் அப்படின்னு ஒரு படிப்பினை கொடுத்தது. எங்க நீங்க வடிகால் போறதுக்கு வேலை செய்வீங்க, தண்ணி ஏன் போகல? அப்ப இவங்க முழுக்க முழுக்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டத்துல மட்டுமே ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இரவு புயல்லாம் வந்து முடிஞ்ச உடனே சமூக வலைத்தளங்கள் நீங்க என்ன பார்த்தீங்க சொல்லுங்க. வேணும் திமுக ஐடி விங்கில் இருக்கக்கூடிய எல்லாருமே முடிந்து விட்டது, சுத்தமா தரை வந்து தெளிவாக இருக்கிறது, மீண்டது சென்னை, ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்க உட்காந்துட்டு நீங்க இதெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்க சொல்லு. இது ஒரு பெரிய 420 வேலை இல்லை, நீ அரசா நடத்திட்டு இருக்கிறீங்க. அப்பா காலத்துலேருந்து இருக்கிறீங்கள, அப்பாவும் இப்படி வந்து போயிருக்கிறார்ல, அப்போ மழை எந்தெந்த பக்கத்தில் வெள்ளம் நிற்கும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்கள். நீங்கள் அந்த இடத்துலலாம் முன்கூட்டியே வந்து நீங்கள் பெரிய பெரிய மண்டபங்கள்லாம் பிடிச்சி அந்த மக்களை வந்து ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கணுமா இல்லையா? ஏரியில் போய் உங்களை யார் வீடு கட்ட சொன்னது? இன்னும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த கமலஹாசன் வந்து திமுக கேட்கணும்னு கேள்வி, எப்படிப்பா நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தீங்க? சிஎம்டியே ஒரு நாளைக்கு 100 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் என்ன கணக்கு அப்படின்னு அங்கே கேட்க சொல்லுங்கண்ணா கமலஹாசன். ரோட்டில் நிற்க வச்சு பால் பாக்கெட்டை தள்ளி விடுறது, பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி தூக்கி இறச்சி விடுறது, என்னமோ உங்கள் அப்பன் வீட்டு சொத்து மாதிரி நீங்கள் வந்து பண்ணி அப்படி தான் நடத்திக்கிட்டீங்க. ஏதோ உங்கள் அப்பன் வீட்டு சொத்தெல்லாம் நீங்கள் விற்று கஷ்டப்பட்டு கொண்டு போய் என்னமா கொடுத்துட்டு வர நினப்பில் நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் செய்துக்கிட்டு ஒரு முதியவர் பால் பாக்கெட்டுக்கு வண்டியில் தொங்கிக்கிட்டே மனசாட்சி இல்லாமல் நிறுத்தாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறான், எவ்வளோ கேவலம் இது. இப்போ தமிழக அரசு இந்த நிவாரணம் அறிவித்திருக்கிறது, சென்னையில வந்து எல்லாருக்குமே 6000 ரூபாய் வழங்கப்படும். வேலைச்சேரி முழுக்க முழுக்க போயிடுச்சு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து தரைமட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு. ஒரு வீட்டுக்கும் குறைந்தது 70,000 ஒரு 1,00,000 வரைக்கும் வீட்டை சுத்தம் பண்றதுக்கு அந்த பகுதிகள்லாம் ஆகும். நான் சொல்றது வேலைச்சேரி தாண்டி போற அந்த பகுதி, வட சென்னையில் முழுகி போன அந்த பகுதிகள்லாம். அப்ப 6000 வச்சுட்டு என்ன பண்ணணும்? இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது, இந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது தேர்தலில் எதிரொலிக்குமா? எதிரொலிக்கும். இங்கே என்னன்னா, ஆதன் பேர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகிளிவன் சார். சார் வணக்கம். வணக்கம் 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 சார். இந்த சென்னை வெள்ளம் சம்பந்தமா பேசணும் அப்படின்ட்டு இந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்வியாக, சென்னை வாசியாக இன்னும் இன்னும் உள்ள குளத்தூர் வாசியாக, இந்த மலை வெள்ளம் உங்களுக்கு என்னென்ன படிப்பினை கொடுத்தது? என்ன ஆனாலும் திருந்தவே மாட்டோம் அப்படின்னு ஒரு படிப்பினை கொடுத்தது. எவ்வளோதான் அசிங்கப்பட்டாலும் எவ்வளோ அவமானப்பட்டாலும் திரும்ப திரும்ப நாங்கள் திருந்தவே மாட்டோம் அப்படின்றது வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அரசுக்கும் மூணுக்குமே இந்த பேர் பொருந்து, திருந்த மாட்டோம் நாங்கள் அப்படின்ற ஒரு படிப்பினையை நாங்கள் இதில் எடுத்துக்கிட்டோம். 2015 வந்து இருக்கிறப்ப அப்பவும் வந்துட்டு உங்களுக்கு அந்த தொகுதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி, அப்போ அவர் எதிர்கட்சி தலைவர். எங்கள் வீட்டை இருக்க பகுதியை சுற்றி கொஞ்சம் தூரம் நடந்து போனாவே இடுப்பளவு தண்ணி வரும். இன்னும் சொல்லப்போனால் அப்போ வந்து போட்டு கொண்டு வந்து விட்டார் எதிர்கட்சி தலைவர் தொகுதி ஆட்சின்றதுக்காக. ஜெயக்குமார் இம்மிடியேட்டாக போட்டு கொண்டு வந்து விட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேரை ரெக்கவரி பண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் போய் விட்டு அங்கேருந்து அப்போ ட்ரெயின் கொஞ்சம் வந்துட்டு இருந்தது, இல்லை அங்கேருந்து அந்த பக்கம் இறங்கி வேறு ஒரு ஏதோ ஒன்று போயிட்டு தாண்டி போயிட்டு போவாங்க. அந்தளவுக்கு வெள்ளம் மூழ்கின பகுதியெல்லாம் போட்டு ஓடிட்டு இருந்தது. இப்போ அப்படியே வந்தீங்கன்னாக்கா அதே வெள்ளம் இந்த முறையும் இருந்தது. இன்னும் சொல்லப்போனாக்கா இளங்கோவன் சாலை, ஜவஹர் நகர் மெயின் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நேராக அப்படி பார்த்தீங்கன்னா டீ மாதிரி தெரியும் அந்த ரோடு. அந்த இடத்துல வந்து கடந்த காலங்களில் ஒரு 8-9 மாதமாக பெரிய அளவில் ரோட்டம் மறிச்சிட்டு தோன்றுறாங்க தோன்றுறாங்க கொட்டுறாங்க தோன்றுறாங்க மாறி மாறி இப்படியே இருக்குது. வண்டி சுற்றிக்கிட்டு தான் வந்துட்டு இருந்தது. என்னென்னா கால்வாய் தோண்டி, பெரும் கால்வாய் தோண்டி கொண்டு வச்சுட்டுருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வந்து கிளியர் ஆகிடுச்சு, ஓகேல எடுத்துட்டாங்க, வழக்கம் போல் வண்டியெல்லாம் ஓட ஆரம்பிச்சு ரோடு கிளியர் ஆகிடுச்சு. அப்பாடான்னு மூச்சு வாங்குற நேரத்தில் பார்த்தேன், இப்போ அதே போல் வண்டியை வந்து வெள்ளம் நின்றுட்டுருக்கு, வாகனங்கள் போகலை. அந்த இளங்கோவன் சாலையில் தான் திருவள்ளுவர் காவல் நிலையம் இருக்குது. காவலர்கள் பாடு பெரும்பாடு உண்மையிலே நைட்டெல்லாம் கொண்டு வந்து வண்டி எல்லாத்தையும் அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து எடுத்துட்டாங்க. எல்லா வண்டியும் கொண்டு வந்து அங்கே இருக்க ஒரு பெட்ரோல் பங்க்கில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. விடிய விடிய வச்சுட்டு அங்கே ரவுண்ட்ஸ் வர போகணும், தண்ணி போகாத இடத்துக்குலாம் என்ன சுத்தமாக மின் துண்டிப்பு ஆகிடுச்சு. இருட்டில் என்ன நடக்கும் தெரியும், ரவுண்ட்ஸ் வர இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தா வெள்ளம் அதே தானே இருந்தது, குறையிலையே. என்ன படிப்பினை இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்? என்ன எங்கே நீங்கள் வடிகால் போகிறதுக்கு வேலை செய்வீங்க, தண்ணி ஏன் போகலை? அப்போ இதில் வந்து என்ன சொன்னால், இவங்க முழுக்க முழுக்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டத்தில் மட்டுமே ரொம்ப ஆர்வம் காட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் நீங்கள் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டுருப்பீங்க. 90%லேருந்து 98% மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுலேயே வந்துட்டு புள்ளி விவரமாக நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு
இவர் 90 சொன்னார்னா இல்லை இல்லை 95% முடிஞ்சிடுச்சு மேயர் சொல்லுவாங்க. அப்புறம் அம்மா முதலமைச்சர் சொல்லி ஆல்மோஸ்ட் 90% மேலே 99 வரைக்கும் வந்துட்டோம் நாங்கள். யார் யார் ஏவா வேலு, அப்புறம் வந்துட்டு இவர் மா சுப்பிரமணியன் வந்துட்டு 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்தாலும் கூட சென்னையை ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு ரோடு கிளியராக இருக்குது எல்லாம் நீங்கள் தான் சொன்னீங்க. மழை பெஞ்ச அடுத்த நாளே இந்த வார்த்தையை சொல்கிறீங்க நீங்கள். எவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய் இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் இறங்கி நின்று கேள்விகள் அடிக்க ஆரம்பித்த உடனே என்ன ஆகுது, உடனே பாதிரி இல்லை இல்லை மொத்தம் ஒதுக்குனது 4000 கோடி இல்லை 5166 கோடி, இதில் நாங்கள் இதுவரைக்கும் செலவு செய்திருக்கிறது வந்துட்டு மொத்தமும் செலவு முடியல 2191 கோடி தான் பண்ணியிருக்கு, 90% வேலை முடியல 48% வேலை தான் முடிஞ்சிருக்குன்னா 4020 எல்லாம் உங்கள் வாயால் தான் சொல்லி உங்களை அப்படி தானே சொல்ல நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க. நமக்கு ஒன்றும் வேண்டுதல் இல்லையா உங்களை அப்படிலாம் சொல்லணும்லாம் கிடையாது. நீங்கள் மக்களை என்னவா நினச்சிருக்கீங்க இன்னொரு முதல்ல ஒரு முறை படிப்பனை கற்றுக்கலாம், 2 முறை கற்றுக்கலாம், 3 முறையும் கற்றுக்கலாம். நீங்கள் புதிய இந்த இதுலேருந்து நேராக மேலேருந்து குதிச்சு இப்போ தான் வந்தீங்களா இந்த சென்னைக்கு? கடந்த முறை மேயராக இருந்தது யார் கடந்த காலங்களில்? இதே ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்திருக்கிறார். படிப்பினை அப்போவும் மழை வந்து நீங்களே வந்து ஊர் ஊராக சுற்றி பார்த்துன்னு கிரெயின் கோட்டு போட்ட அனுபவம் சுற்றி பார்த்ததுலாம் இருந்தது. உங்கள் கட்சியில் இப்போ சுகாதாரத்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மா சுப்பிரமணியம் அவர்கள் மேயராக இருந்திருக்கிறாங்க. அப்போவும் மழை வெள்ளம்லாம் வந்திருக்குது, அளவு கூடும் குறையும் அவ்வளோதான் வந்திருக்கு, வெள்ளம் மூழ்கியிருக்கு பல பகுதிக்கு போய் நீங்கள் வேலை செய்த அனுபவம் இருக்குதா இல்லையா உங்களுக்கு சொல்லுங்கள், இருக்குதா இல்லையா? அதிமுக ஆட்சியை 2015 மழையினுடைய அளவு நான் சொல்கிறது அப்போ இரவில் திறந்து விட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது கணக்கு இல்லாமல் பெய்த மழையின் அளவே இப்போ இருக்கிறத விட குறைச்சி தான் இருக்குதுன்னு புள்ளி விவரமே வானிலை அறிக்கை வந்திருக்குது. நீங்கள் அளவுக்கு மீறி திரும்ப திரும்ப அளவுக்கு மீறி மழை பெய்ந்து விட்டது, அளவுக்கு மீறி மழை, இந்த பொய்யை திரும்ப இதான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற அரசியல்னு சொல்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு எங்கே வந்துன்னா ரிவேஞ்ச் மக்கள்கிட்டருந்து அதீத கோபத்தை உங்கள் மேலே நீங்களே சம்பாதிச்சுக்க வைக்கணும். பொய்யை அளவுக்கு மீறி தண்ணியே இல்லை, முதல்ல அந்த மழை பெஞ்சி முடிஞ்ச அன்றைக்கி இரவு புயல்லாம் வந்து முடிஞ்ச உடனே சமூக வலைத்தளங்கள் நீங்கள் என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள், வினோத் மனசாட்சி தொட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்னவா பார்த்தீங்க? பயங்கர மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான கோபம் இருந்தது இல்லை. நீங்கள் திமுகனுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய எல்லாருமே முடிந்து விட்டது, சுத்தமாக தரை வந்து தெளிவாக இருக்கிறது, வடிந்தது வெள்ளம், எவ்வளோ நீங்கள் வந்து எவ்வளோ மோசமாக தீவிரமாக வேலை செய்தீங்க. மீண்டது சென்னை, மீண்டது சென்னை, ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கே உட்காந்துட்டு நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்க சொல்லு? இது இது ஒரு பெரிய 420 வேலை இல்லை, நீ அரசாக நடத்திட்டு இருக்கிறீங்க. மக்களுக்கு உண்மையாக சொல்லணுமா இல்லை? இப்போ 2015 சென்னை முழுகி போனப்போ உங்களுக்கு இந்த சென்னையை தவிர்த்து மற்ற எல்லா மாவட்டத்திலும் சென்னையை நோக்கி வாகனங்கள் பறந்துக்கிட்டே இருந்துச்சு, உதவிக்காக வேண்டி, பொருள் உதவிக்காக வேண்டி, நிவாரண உதவிகளோட எந்த எங்கேருந்து கடைசி கன்னியாகுமரியிலேருந்து கூட வந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாங்கள் கூட வந்துட்டு எங்கே உங்களுக்கு மதுரையிலேருந்து வந்த ஒரு தோழர் எடுத்துகிட்டு வந்த பொருளோடு நாங்கள் எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து சப்பாத்தி ஒரு 500 செய்தி எடுத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டு உங்களுக்கு வடசென்னை பக்கத்தில் திருவெற்றியூர் தாண்டி இடுப்பளவு தண்ணி மூழ்கி போன வீடுகளை தேடி தேடி போய் பெட்ஷீட்டு பாய் உணவுலாம் கொடுத்துட்டு வந்திருந்தோம் அவங்களோட சேர்ந்து. அந்த அனுபவம்லாம் அப்போ இருந்தது, அந்த அளவுக்கு செய்தாங்க. இந்த முறை வரலையே அப்படி உதவி, ஏன் வரல? யாரை கேளு, எங்கே கேளு? சென்னை நல்லா ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை வந்துருச்சு, என்ன வெள்ளம் முழுகி இருக்குதுன்னு சொன்னால் ஊரில் நம்பலை. இல்லை இல்லை வெள்ளம் முழுகி இல்லை, இல்லை நல்லா தானே இருக்குது, இந்த டிவியில் சொல்கிறாங்க, இந்த மெசேஜ்லாம் சமூக வலைத்தளங்களில் வருது அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய நீங்கள் மோசடியை அந்த மக்களுக்கு செய்திருக்கீங்க. கண்ணுக்கு நீங்கள் ஃபீல்டு ஒர்க் போனீங்க வினோத், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் போனது 2-3 நாள் மழை விட்டோடனே 2வது நாள்லேருந்து போக ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருமே. எங்கே எவ்வளவு வெள்ளம் முழுகி இருந்தது, மக்கள்லாம் எப்படி இருந்துட்டு இருந்தாங்க, இந்தந்த பகுதிகளெலாம் வெள்ளம் முழுகும் இடம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்கள். நீங்கள் அதிகாரத்தில் தானே இருந்தீங்க, இதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்கள, அப்பா காலத்திலேருந்து இருக்கிறீங்கள, அப்பாவும் இப்படி வந்து போயிருக்கிறார்ல, அப்போ மழை எந்தெந்த பக்கத்தில் வெள்ளம் நிற்கும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்கள். நீங்கள் அந்த இடத்துலலாம் முன்கூட்டியே வந்து நீங்கள் பெரிய பெரிய மண்டபங்கள்லாம் பிடிச்சி அந்த மக்களை வந்து ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கணுமா இல்லையா? எப்போ நீங்கள் படிப்பு நீங்கள் கற்றுக்கணும் அதான் சொன்னேன். திருந்த மாட்டோம் யாருன்னா நாங்களும் திருந்த மாட்டோம் மக்களுக்கு, கடைசி நேரத்தில் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம், அவங்களும் திருந்த மாட்டாங்க. இந்த மக்கள் இப்படி தான் எவ்வளோ வந்து வாரி கழிவு ஊற்றுனாலும் கடைசி நேரத்தில் போய் செய்கிறது செய்துட்டு ஓட்டு போடுங்கன்னா போட்டுருவாங்கன்னு அவங்களும் திருந்த மாட்டாங்க அப்படின்னு தான், அதுக்கு தான் திருந்த மாட்டார்கள், அதுதான் படிப்பினையே அப்படின்னு சொன்னேன் நான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைச்சேரி அந்த பக்கம் முழுக்க போயிட்டுன்னா முழுகி போச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மக்களெல்லாம் முன்கூட்டியே மழை வெள்ளம் ஏறும்னு நாங்கள் கவனம் வச்சுருந்துருக்கணும். உங்களுடைய போட்டு வந்து இருக்குதுன்னு சொன்னீங்க, 900 போட்டு கிட்டத்தட்ட 250க்கு மேலே போட்டு இருக்குது, நீங்கள் 900க்கு மேலே இன்ஜின் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, 12,000 ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஒரு பாதியை பிரித்து அந்த பக்கம் அனுப்பிச்சிருந்தா கூட மழை வெள்ளம் ஏற ஏற எல்லாருமே வீட்டிலேருந்து கூட்டு வந்து மீட்டு இருக்கலாம். முடிஞ்ச பிற்பாடு ஒரு வீட்டிலேருந்து போய் காப்பாற்றினாங்க ஞாபகம் இருக்குதா?
பரன் மேலே குழந்தைய வச்சுட்டு அந்த தாய் சிலிண்டரை போட்டு இடுப்பளவு தண்ணிக்கு மேலே இதுக்கு மேலே நின்றுக்கிட்டு உயிர் பிழைக்க முடியுமா இல்லையான்னு விசில் அடிச்சுக்கிட்டு போனாங்க வெள்ளத்தில். டைட்டானிக் படகு படத்தில் கடைசி நேரத்தில் முழுகிட்டவங்க யாருன்னா மிஞ்சி இருக்கிறீங்களான்னு கத்திட்டு விசில் அடிச்சுட்டு போகிற மாதிரி போனாங்க. அப்போ அந்த நேரத்தில் மீட்டு எடுத்திருக்காங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முன்கூட்டியே அந்த மக்களை கொண்டு வந்து மண்டபத்தில் அங்கங்கே சேவ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இது இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பேப்பரில் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு டிவியில் பேசிக்கிட்டு பொய்யா பிரச்சாரம் பண்ணி மக்களை சீட் பண்ணுறதுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னா மனசாட்சியிலே நம்ம நீங்கள் வேலை செய்தீங்களே. நீங்கள் சென்னை கிளியர் ஆகிடுச்சு, வடிந்து விட்டது வெள்ளம், என்னென்னலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க, மனசாட்சியில் உங்களுக்கு எந்த மக்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு கேட்டு நீங்கள் போனது மூணாவது நாலாவது நாளுக்கு பிறகு நீங்கள் இதுக்கு போகிறீங்க. இப்போ ரெண்டாவது நாள் நீங்கள் களத்துக்கு போயிட்டீங்க, மூணு நாள் வட சென்னை பக்கம் போயிருக்கீங்க, கரெக்டுங்களா? பார்த்துட்டு இருந்தோம் உங்கள் டிவி சேனல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மக்கள் எதுக்குள்ளே இருந்தாங்க? வடிந்து போன தரையில் இருந்துட்டு இருந்தாங்க, தண்ணியில் தான் சாக்கடையும் சகதியுமான தண்ணியில் போய் வெள்ளத்தில் இருந்தாங்க, கரெக்டுங்களா? அப்போ இவ்வளவோ நீங்கள் வச்சுக்கிட்டு எல்லாம் வடிந்து விட்டது வடிந்து விட்டுன்னு சொன்ன பொய் என்ன நடந்ததுன்னா, வெளி மாவட்டங்கள்லேருந்து உதவிக்காரங்கள் வர்றது மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க தயாராக. மக்களை எப்பவுமே குறை சொல்ல முடியாது. இருக்கதை தாங்கிட்டு இருக்கிறது எடுத்து வந்து கொடுத்துட்டு ஓடி ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற மக்கள் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள். கேரளா வெள்ளத்துக்கு ஓடுறாங்க, பெங்களூர் பாதிக்கப்பட்ட போது ஓடுறாங்க. அப்படி இருந்த மக்கள் இங்கே வந்து பாதிக்கப்படும் வரமாட்டாங்களா என்ன? நீங்கள் என்றைக்கு வந்து அறிக்கை கொடுக்குறாரு முதலமைச்சர்? என்றைக்கு கொடுக்குறீங்க? மக்களும் பங்கெடுத்துக்க வேண்டிய நீங்கள் எப்போ கொடுக்குறீங்க இதை? அது வெள்ளம் அந்த புயல் வந்து முடிஞ்சு இரவு 12 மணிக்கு தொடங்குது, அடுத்த நாள் மாலை வரைக்கும் இருந்து முடியுது, 12 மணி வரைக்கும் முடியுது. அந்த நேரத்தில் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லையா, மக்கள் கைகோர்க்கணும், எல்லை மீறி போய்விட்டது, வாங்க அரசோட கைகோ. அன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கணும் இல்லை? நீங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி வந்த உடனே உங்ககிட்ட இருக்கக்கூடிய இதே ஜோதி, இந்த அம்மா பேர் ஜோதிமணி, நாடாளுமன்ற உறுப்பினர், எல்லாம் மக்கள் பங்கெடுத்து கொண்டு செய்ய வேண்டும் என்றால் அரசு எதற்குன்னு கேள்வி கேட்டது அந்த அம்மா. அன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு என்ன சொல்ல வராங்க, அரசோட பங்கு எடுத்துக்கிட்டு எல்லாம் செய்யணும்ன்றாங்க. நாக்கு எப்படி மாற்றி பேசுகிறது பார்த்தீங்களா அவங்களுக்கு? இப்போ இதுக்கு மேலே இன்னொரு கேள்வி எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த சமூக ஆர்வலர்னு வேஷம் போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஹரிதாரெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஜோக்கர் மாதிரி ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, தெரியல உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா எப்பயாவது? 2015 வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி, சித்தார்த்த, அதுக்கடுத்து கார்த்திக் நடிகர் கார்த்திக்லாம் மாஞ்சி மாஞ்சி வேலை செய்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சொல்கிறது போகிறது எல்லாமே. அப்புறம் நம்ம அப்போ அந்த டிஜிபி, பின்னாடி டிஜிபி அந்த சைலேந்திர பாபாப்பா, அவர் வந்துட்டு வேற ஒரு துறையில் இருந்தார், அவர் ரயில்வே துறையில் இருந்தார், பொறுப்பு அதிகாரியாக இருந்தார். ஆனாலும் வெள்ளத்துக்குள்ளே வந்து இறங்கி அந்த இதெல்லாம் போட்டு போட்டில் போயிட்டு எல்லோரும் மீட்கிற வேலையெல்லாம் செய்தார். எங்கே போயிட்டாங்க இவங்கெல்லாம்? இப்போ இந்த ஆட்சியில் உங்களுக்கு வர்றதுக்கு என்ன பயமா? வெள்ளம் இருக்குதுன்னு காட்டிட்டா வெளியில் வந்து உங்களுக்கு வேறு என்ன பதவி கொடுக்குறத புரிஞ்சிடுவாங்களா? டிஎன்பிசி உங்களை பரிந்துரைச்சிருக்கிறாங்க, இப்போ வெள்ளம்னு இறங்கி வேலை செய்தோம்னாக்கா வெளி உலகத்துக்கெல்லாம் தெரியும். அப்போ இது வந்து நம்பகத்தன்மையெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு, வடிஞ்சிடுச்சுன்னு சொன்னோம். இப்போ வந்து நம்ம நின்று காட்டி கொடுத்த மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு மௌனம் ஆகிட்டீங்களா? இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு அதிகாரி தானே, முன்னாள் அதிகாரி தானே, மனிதர் தானே, வந்து செய்திருக்கலாமே, எங்கே போச்சு அந்த பேர்? இந்த சொன்னல அந்த சமூக ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு கொதிச்சாங்க அந்த முறை அதிமுக ஆட்சியில். அது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, முன்னாடியே மீட்டு இருக்கலாம், பின்னாடியே. இப்போ ஒருத்தர் கூட காணும், ஒருத்தர் கூட காணும் வெளியில், எல்லாம் முக்காடை போட்டு பதிங்கிட்டாங்க. இல்லை ஏன் அந்த மையான அமைதி அப்படின்னு நினைக்கிறேன், அதுதான் இவங்ககிட்ட ஒரு பெரிய பலம். டிஎம்கே கிட்ட வந்து சமூக வலைத்தளங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பேராற்றல் அவங்கக்கிட்ட இருக்குது. குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் இல்லை, சமூக ஆர்வலர்கள், நடுநிலை நட்ட நடுக்குத்து நபர்கள் நிற்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புதுசு புதுசாக பெயர் கட்டிக்கிட்டு வருவாங்க. தெருக்கூத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் கெட்டியக்காரனாக வருவார், அவர் தான் துரியோதனனாக வருவார், புதுசு புதுசாக மாறி வேடம் மட்டும் மாறி மாறி போட்டுட்டு வருவார். அந்த மாதிரி இவங்களே பல அவதாரம் எடுத்துகிட்டுலாம் பேசுனாங்க. சமூக ஆர்வலர், அப்புறம் வந்து இயற்கை ஆர்வலர், அப்புறம் வந்துட்டு ஓசி சோர் மட்டும்தான் சொல்லிக்கலாம். இப்போ அதை சொல்லிக்கலாம், இப்போ தாராளமாக அவங்களுக்கு சொல்லிக்கலாம். ஒருத்தர் கூட வரல, எங்கே போயிட்டீங்க? இத்தனை பேர் எங்கே போயிட்டீங்க? ஒரு கவிஞர் சல்மா அவங்க சொல்கிறாங்க, ஒரு பெரிய கவிஞர் அவங்க, சமூக பொறுப்பு அதிகம் இருக்குது, இதெல்லாம் வருதுதான் வெள்ளம் முழுகுது தெரியும், அரிசி பொறுப்பெல்லாம் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்க தெரியாதா? என்றைக்காவது எளிய மக்களோடு போய் இறங்கி நின்று சுற்றி பார்த்துருக்காங்களா அவங்க? வடசென்னை முழுக்க நீங்கள் போனீங்க, கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீட்லேயும் வந்து 60,000-70,000 நத்தம் முழுகி போயிருக்குது. அவங்கெல்லாம் அன்றாடம் வேலைக்கு போய் சாப்பிடக்கூடிய மக்கள். இப்போ இந்த பக்கம் தென் சென்னை பக்கத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா ஏதோ மாதாந்திர சம்பளம் இல்லை வார சம்பளம்ன்ற மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு. அது அன்றாடம் காட்சிகள்கிட்ட போய் நீங்கள் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கலன்னா அரசு இல்லை முன்கூட்டியே கொடுத்துருக்கணும். எங்கே போச்சோ புத்தி? நீ அரசு இல்லை கேள்வி கேட்டிருக்கணும். கவிஞர் நீங்கள், அந்த சகோதரியை வந்து ரொம்ப நான் மதிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. உங்களுடைய கோபம் எங்கே வந்திருக்கணும்? உண்மையிலே சொல்லப்போனால் அரசின் மீது வந்திருக்கும். வெள்ளம் வருகிறதுன்னு தெரியும், மக்கள் அவதிப்படுவாங்க தெரியும், வீட்டுக்கு வீடு நீ முன்கூட்டியது எல்லாமே கொடுத்துருக்கணுமா இல்லையா? சேவ் பண்ணி
கொடுத்துருக்கணும் இல்லை. அந்த கோபம் அங்கே கேட்குறத விட்டுட்டு மக்களை கேட்குறாங்க, நீங்களாம் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்க தெரியாதான்னு. எதுக்கு மத்திய அரசுகிட்ட இருந்து நிவாரணம் வாங்குறீங்க? எதுக்கு வாங்குறீங்க? சுருட்டிக்கிறதுக்கா? முன்கூட்டியே அதெல்லாம் செய்யணும் இல்லை. நீங்கள் உங்கள் பணம் இந்த பணத்தை போட்டு செய்துட்டு மத்திய அரசுகிட்ட நிவாரணம் கேட்கணும் இல்லை, இவ்வளோ செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. எல்லாத்தையுமே அரசியலாக்குறேங்க. நாங்கள் 5000 கோடியை கேட்டோம், 500 தான் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் அரசியலாக்குறேங்க. அது உங்கள் அரசியல், அதை வச்சு தான் நீங்கள் எல்லாமே செய்துட்டுருக்கிறீங்க, அது வேறு விஷயம். மக்கள்கிட்ட நீங்கள் என்ன அரசியல் பண்ணிட்டுருக்கிறீங்க? இந்த இடம்லாம் வெள்ளம் வரும் வராதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒப்பன் காலத்துலேருந்து நீங்கள் இருக்கிறீங்க, அதிகாரத்தில் இருக்கீங்க இல்லை? ஒப்பார் காலத்தில் அப்பன்னு சொன்னது கூட வருத்தம் தெரிவிச்சுக்கணும். அப்பார் காலத்துலேருந்து இருக்கிறீங்க, புதுசு கிடையாது. 2 மேயர் வந்துட்டீங்க, இத்தனை பேரும் இங்கே தான் வேட்டி கட்டி சுற்றிட்டு இருந்தீங்க மழைக்காலத்தில். அப்போ இந்த இடத்துலலாம் வருதுன்னு மண்டபத்தில் சேர்த்து அங்கே கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு பெரிய கேவலப்படுத்துகிறேன் இந்த மக்களை. நீ கொச்சப்படுத்தியிருக்கிறவனுக்கு வாக்களித்த வாக்காளர்களை நீங்கள் வந்து எதை கொண்டு அவமானப்படுத்தணுமோ அப்படி அவமானப்படுத்துகிறீங்க. தெருவில் நிற்க வச்சுட்டு, பரதேசிகளாக நிற்க வச்சுட்டு, வாகனத்தில் வாங்கி இறச்சிக்கிட்டு போகிறீங்க. பால் பாக்கெட்டும் நிவாரணப் பொருளும் வாரி தொல்லைங்க மக்கள்லாம் கையேந்திர அவலத்தை நாங்கள் கண் கூட பார்க்குறோம். இதுவா உனக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மரியாதை? வெக்கமாக இல்லை உங்களுக்கு? அந்த மக்களுடைய உழைப்பிலும் வாக்கிலும் நீங்கள் அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு மினுக்க உடம்பை வளர்த்துக்கிட்டு அந்த மக்களை தெருவில் ஓட விட்டு கையேந்தி வர வைக்கிற அந்த அவலம் உங்கள் புத்தியில் ஏன் இருக்குது? உடனடியாக அந்த மக்கள் எல்லாம் ஒரு பொறுப்பான இடத்துல உட்கார வச்சுட்டு நீங்கள் இருங்க, உங்களை தேடி எல்லா நிவாரணப் பொருளும் வரும்னு. அது அரசா இது அரசா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். சொல்லுங்கள், நான் கேட்கறதுல என்ன தவறு இருக்குதா? உனக்கு வாக்களித்த மக்கள், உன்னுடைய மக்கள், பிற உங்களை வந்து அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு இருக்கிற மக்கள், வந்தால் ஏதோ விடிஞ்சிருன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாத்துக்கும் மேலே பகுதி பகுதியாக பிரித்து பிரித்து நீங்கள் அந்த இடத்த விட்டு அசைய வேணாம், உங்களை தேடி எல்லாமும் வரும் கொண்டு அந்தந்த இடத்துல உட்கார வச்சு அவங்க கொடுக்குறத விட்டுட்டு ரோட்டில் நிற்க வச்சு பால் பாக்கெட்டை தள்ளி விடுறது, பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி தூக்கி இறச்சி விட்றது, என்னமோ உங்கள் அப்பா வீட்டு சொத்து மாதிரி நீங்கள் வந்து பண்ணி அப்படி தான் நடத்திக்கிட்டீங்க. ஏதோ உங்கள் அப்பா வீட்டு சொத்தெல்லாம் நீங்கள் விற்று கஷ்டப்பட்டு கொண்டு போய் என்னமா கொடுத்துட்டு வர நினப்பில் நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தீங்க. எவ்வளோ கேவலம் இது! இல்லை, இது நம்ம தனியார் நிறுவனங்கள் கூட வர்றப்ப நீங்கள் கட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்தி கொண்டு அவங்க இருக்கிற இடத்துல கொடுங்க, தூக்கி வீசாதீங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் முன்னுதாரணமாக நடந்திருக்கோம், எங்கே நடந்தீங்க நீங்கள்? இல்லை, களத்தில் போகும்போது நம்ம அந்த நிவாரணப் பொருட்கள் கொடுக்கலங்கிறதான் ரெண்டாவது. ஆனால் யாருமே வந்து எங்களை சந்திக்கலை அப்படிங்கிறத பெருவாரியான மக்கள் வந்து குற்றச்சாட்டாக சொன்னாங்க, அதை பார்த்துருப்பீங்க. ஏன் வந்து சந்திக்க கூட கூடாதுன்னு? இப்போ வேளச்சேரி எம்எல்ஏ கேட்டால் இல்லை, இல்லைம்மா வேளச்சேரி எம்எல்ஏ கேட்டால் இவ்வளோ தாங்க எங்களால் பண்ண முடியும், அதை பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம் அப்படிங்கிறார். ஆர்கே நகரில் நேற்று நம்ம பார்த்துருப்போம், ஆர்கே நகர் எம்எல்ஏக்கு எப்படி அவர் பிஹேவ் பண்ணார் அப்படின்னு. ஏன் மக்கள் கவுன்சிலர்லேருந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள், இப்போ 2015 உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லை, இப்போ உள்ளாட்சி பிரதிநிதி இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கா அப்படிங்கிற போது ஏன் காலத்திற்கு நேரடியாக போய் சந்தித்து நிவாரணப் பொருட்கள் வழங்கினாலும் நாங்கள் இருக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையை கூட தராதுக்கு என்ன காரணம்? இல்லை, என்ன காரணம்னா, முதல்ல இவங்க ஒட்டின ஸ்டிக்கர் அவங்களுக்கே வேலை செய்துருச்சு. நிறைய பேர் வீட்டுக்களே படுத்துக்கிட்டு வடிஞ்சிருச்சு, நான் மாட்டெல்லாம் நல்லா முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டாங்க அரசு அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே வந்துட்டாங்க நிறைய பேர். ரெண்டாவது என்னென்னா, போனோம்னா எதனா மக்கள் துப்புவாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய இது. 3 நாள் வரைக்கும் நான் எந்த கவுன்சிலரும் எந்த ஏரியாவும், 3வது நாள் சாப்பாடு மட்டும் கவுன்சிலர் அனுப்பியிருக்கிறாரு, கவுன்சிலர் அனுப்பியிருப்பாரு சத்தம் போட்டு கூவிக்கிட்டு போகிறாங்க. கவுன்சிலர் இல்லை, கவுன்சிலர் அனுப்பியிருக்கிறாருன்னு சாப்பாடு அண்டாவை எடுத்துக்கிட்டு போனாங்க, பார்த்தீங்களா நிறைய இடத்துல. 4வது நாளுக்கு பிறகு தான் இவங்களாம் வெளியில் வராங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷனை வச்சுக்கிட்டு நீ வந்து மக்கள் பிரதிநிதின்னு சொல்லிக்கிற, என்ன உனக்கு 100 போலீஸை வச்சுக்கிட்டு இந்த நிவாரணம் அச்சம் உனக்கு? மக்கள் திருப்பி அடிச்சிருவாங்க, ஓட ஓட விரட்டுவாங்கன்ற அச்சம் உங்களுக்கு? செலக்ட் பண்ணி ஒரு டீமை மட்டும் கூப்பிட்டு வச்சு கொடுத்துட்டு அப்படியே ஓடிட்டீங்க, புறவாசல் வழியாக வரணும், நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். இதுவாக நீங்கள் நிவாரணம் கொடுக்குற லட்சம்? திருப்பி கொடுத்த இடத்துல வசதியாக இருக்கிற பகுதியில் அவங்களுக்கு எங்களுக்கு எட்டலை, அவங்களுக்கு எட்டலை, வாங்கினவங்களுக்கு திருப்பி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பாரு எல்லாமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாங்குற ஆட்களை அப்படி செலக்ட் பண்ணி உட்கார வச்சு கொடுத்துட்டு அப்படியே எஸ்கேப், மீதியெல்லாம் நீங்களே கொடுத்துக்குங்க. 4வது நாளில் இது நடக்குது, 5வது நாளில் இது நடக்குது. அந்த 5வது நாள் கூட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தென் சென்னை பக்கம், வட சென்னை பக்கம்லாம் ரொம்ப மோசமாக நீங்கள் கலப்பணிக்கு போயிருந்தீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் வந்துட்டு எண்ணெயே கலந்து போயிருக்கு, அங்கே மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. 800 யார் பொறுப்பு? அது யார் பொறுப்பு? அரசு வந்து இன்றைக்கி மாசு கட்டுப்பாட்டு துறையை வச்சுக்கிட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்குது. என்எல்சிலேயே நீங்கள் நெருக்கி இருக்கணும், நீங்கள் செய்கிறீங்க அதனுடைய பொறுப்பு எல்லாத்துக்குமே. எல்லா செலவும் யார்கிட்ட நீங்கள் வாங்கணும் முறைப்படி? அது முதல்ல கட்டுப்படுத்துது. மழை வெள்ளம் வரப்போகிறது என்றால் இப்படிலாம் ஒரு பாதிப்பு வரும், கடந்த காலங்களில் சின்னதும் பெருசுமாக நடந்திருக்குது எண்ணெய் கசிவு. அப்போ இது ஒரு படிப்பணியாக வச்சுக்கிட்டு இது நீங்கள் முன்கூட்டியே கட்டுப்படுத்தி அவங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இல்லை, ஆனால் முதலமைச்சர் சொல்லும்போது நாங்கள் இந்த அளவுக்கு செய்கிறதால தான் இந்த அளவுக்கு பாதிப்போடு நின்றுச்சு, நாங்கள் இந்த நாங்கள் வேலை செய்யலைன்னா இதை விட மோசமாக போயிருக்கோம். சரியான கேள்விக்கு இப்போ வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு செய்தீங்க, எந்த அளவுக்கு செய்தீங்க? இப்போ வாங்க உங்கள் கேள்விக்கே நான் வரேன். எந்த அளவுக்கு? 90%?
95%? நீங்கள் தான் சொன்னீங்க, நாங்கள் 4000 கோடி எங்கேன்னு கேட்கிறீர்கள், இல்லை 4000 கோடி இப்போ செய்ததால் தான் பாதிப்பு இந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு நீங்கள் இப்போ கடைசியாக வெள்ளறிக்கை கேட்ட பிற்பாடு எல்லாம் கேள்விகளை வச்ச உடனே அவ்வளவுலாம் செலவாகலை, 2191 கோடி தான் செலவாச்சு, பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு சொன்னீங்களா இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு வேலை செஞ்சு இப்போ குறைஞ்சிதுன்னு ஒத்துக்கணும், நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஏதாவது ஒரு விடயத்தில் உண்மை இருக்குதா? நாங்கள் 4000 கோடி நீங்கள் கேட்குறீங்க, 4000 கோடி கொட்டி இவ்வளோ வேலை செய்ததால் தான் வெள்ளம் வடிந்து போயிருக்கிறது அப்படின்னாக்கா வெள்ளம் வந்துட்டு இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க, அதுதானே அர்த்தம்? இப்போ உண்மை என்னன்னா உண்மையிலே அப்படி நடக்கலைங்க அப்படின்னு உங்கள் அமைச்சரே சொல்கிறாரு. இப்போ இதே அமைச்சர் முன்கூட்டியே வந்து அவரும் சொன்னவர் தான் 90% வேலை முடிஞ்சு போச்சு, நீங்கள் தான் கூப்பாடாக போட்டுருந்தீங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் அரசியலை கையில் எடுத்திருக்கீங்க பாருங்கள், நீங்கள் தான் இவ்வளோன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே வந்து இல்லை இல்லை வெறும் 2191 கோடி பாதி வேலை தான் முடிஞ்சிருக்குன்றீங்க, இப்போ என்ன சொல்ல வரீங்க இந்த அளவுக்கு செய்ததால் தான் வெள்ள பாதிப்பே இல்லை அப்படின்றீங்க, எது உண்மை நீங்கள் சொல்லுங்கள்? பாதி வேலை முடிஞ்சதால் தான் வெள்ள பாதிப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நீங்களே சொல்லுங்களா நீங்கள். அப்புறம் இது வரைக்கும் 4வது நாள் வரைக்கும் நேற்று கூட இன்றைக்கும் கூட வெள்ளம் இன்னும் நிறைய இடத்துல அப்படியே தான் இருக்குது, வடியில் இன்றைக்கும் போயிட்டு நாம் தமிழர் கட்சி சீமா நிறைய இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதிமுக கொடுத்துக்கிட்டு இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, உங்கள் கட்சியை கூட கொடுத்துட்டுருக்கு, ஓடி ஓடி நின்று நின்று கொடுத்துட்டு ஓடி வந்துடுது உங்கள் கட்சி, மக்கள்கிட்ட பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியல. நீங்கள் துணிச்சலான ஒரு நபர்கள், நீங்கள் செய்ததெல்லாம் நேர்மை தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னாக்கா போலீஸ் ப்ரொடக்ஷனுக்கு பேருக்கு ரெண்டு வச்சு, ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போலீஸை வந்து 100 கணக்கில் நிற்க வச்சுட்டு நிவாரண பொருள் கொடுக்குற இடத்துல சுற்றி போலீஸு. நான் வரும்போது அண்ணா பாதை வழியாக வரேன், சூளைமேடு அண்ணா பாலை அண்ணா பாதை வழியாக வரேன், பார்த்தாக்கா ஒரு 100 போலீஸ் வரிசையாக நின்றுட்டுருக்குது ரெண்டு பக்கமும், அந்த பந்தல் ஒன்று இருக்குது, பொருளெல்லாம் அடிக்க வச்சுருக்கிறாங்க, அங்கே ஒரு 50 போலீஸுக்கு மேலே இருக்குது, என்னென்னா வந்து இப்போ நிவாரணம் கொடுக்குறதுக்கு வராது. அப்போ நீ எல்லாம் மொத்த போலீஸ் ப்ரொடக்ஷனை முழுக்க முழுக்க உனக்கு காவல் இருக்கிறதுக்கு நீ போகிற இடத்துலலாம் பின்னாடி ஓடி வர்றதுக்கு வந்தால் என்ன சேவை செய்திருப்பாங்க? ஏற்கனவே இரவு பகல் பார்க்காம வேலை செய்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஓய்வும் கிடையாது, வெள்ளத்தில் அவங்களையும் நீங்கள் பயன்படுத்துறீங்க, காவல்துறையும் மீட்புக்கு பயன்படுத்துறீங்க, இதுக்கு மேலே நீங்கள் போகிற இடத்துக்கு உனக்கு காவல் எதுக்கு வரணுன்றாங்க? அப்படி அச்சம் இருக்குதா? மக்கள் விரட்டுவாங்கன்ற பயம் வந்துருச்சு இல்லை உங்களுக்கு? வந்துருச்சு இல்லை உங்களுக்கு? என்ன வருது இல்லை? இப்போவும் நீங்கள் ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க, உண்மையிலே இல்லாமல் சாதாரணமாக போங்க, மக்கள் இப்போவும் உங்களை விரட்டுவாங்க, இதெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சுக்குது. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கொட்டலை, போட்டியாக சொல்லலை, காழ்ப்புணர்ச்சியில் சொல்லலை, எதிர் அரசியலுக்காக சொல்லலை, இவ்வளவும் நீங்கள் வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க மக்களை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் இன்னைக்கு குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை இதில் வந்து அரசை மற்றும் நீங்கள் வந்து குற்றம் சாட்டில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஏரியில் போய் உங்களை யார் வீடு கட்ட சொன்னது அப்படின்னு மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமலஹாசன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த கமலஹாசன் வந்து திமுகட்ட கேட்கணும் அந்த கேள்வி, எப்படிப்பா நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தீங்க, சிஎம்டியே ஒரு நாளைக்கு 100 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் என்ன கணக்கு அப்படின்னு அங்கே கேட்க சொல்லணும்னா கமலஹாசன் பர்மிஷன் யார் கொடுக்குறது? நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா தானே வினோத்தை நான் கட்ட முடியும், என் வீட்டுக்கு மின் இணைப்பு எடுக்க முடியும், கழிவு நீரை வெளியே கொண்டு போகிறது, ட்ரைனேஜ்லாம் போட முடியும். அப்போ யார் அனுமதி கொடுத்தது, யார் தவறு? திமுக அதிமுக ரெண்டு பேருமே பொறுப்பு தானே. நீங்கள் செய்த தவறுக்கு நீங்கள் இடத்த நம்பி கொடுத்ததால் தானே நான் வீடு கட்டிட்டு நிற்கிறேன், நான் மூழ்கி போனதுக்கு நீங்கள பொறுப்பு, மக்களை ஏன் நீங்கள் குறை சொல்றீங்க? ஆக்கிரமிப்புனா ஆக்கிரமிச்சு வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிச்சிட்டிங்களா? கூவம் ஓரம் இருக்கக்கூடிய எத்தனை இடத்துல கிட்டத்தட்ட 12-13 கிராமங்களை நீங்கள் தூக்கியிருக்கீங்க, சென்னையை விட்டு தூக்கி செம்மஞ்சேரிக்கும் இன்னும் மற்ற இடத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க. அது கூட ஒரு மகா உலகத்தரத்தில் கூட இல்லாமல், உலகம் என்ன சர்வதேச நாடுகள் என்ன விதிமுறை, ஒரு வீடு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதை விட மோசமாக கழிவு நீர் போகிறது கூட இல்லாமல் மட்டமான ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கீங்க வீடு கட்டி கொடுத்து, கரெக்டுங்களா? அப்போ அங்கெல்லாம் வந்து உங்களுடைய திட்டங்களுக்காக வேண்டி நீங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்த தெரிஞ்ச நீங்கள் இந்த பகுதியில் வந்து ஆக்கிரமிப்புன்னு ஏன் அகற்றாமல் இருக்கிறீங்க? ஏன் அகற்றாமல் இருக்கிறீங்க? விற்றது நீங்கள், ஏன்னா விற்றது உங்கால், பர்மிஷன் கொடுக்குறதும் உங்கால், உங்கள் அதிகாரி பணத்தை வாங்கிக்கிட்டு கரெக்டாக எல்லாம் செய்து விட்டு நின்று மக்கள் மேலேனா எனக்கு என்ன தெரியும் அந்த இடத்த பற்றி தன்மை? நான் ஒரு பாமரன், எனக்கு இங்கே குடியிருக்கணும், கடனை உடனே வாங்கி நான் ஒரு இடத்த வாங்குறேன், இந்த இடத்துல எல்லாமே கட்டுறாங்க, நானும் கட்டுறேன், முதல்ல யாரோ ஒருத்தனுக்கு அனுமதி கொடுத்து கட்ட வச்சதே நீங்கள் தானே, அனுமதி கொடுத்தது நீங்கள், விற்றது உங்கள் தரப்பு, எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த பகுதியெல்லாம் விற்பனைக்கு இல்லைன்னு நீங்கள் 15-20 வருஷத்துக்கு முன்னாடியில் போட்டிருக்கணும் இந்த உத்தரவு. இது சதுப்பு நிலப்பகுதி, அதிகப்படியான மழை வந்தால் அங்கெல்லாம் தண்ணி நிற்கும், அந்த காலத்தில் வந்து கிளியராக தான் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க, சுத்தமாக ஏரி புறம்போக்குன்னு ஒன்று வச்சிட்ருந்தாங்க, நீர் புறம்போக்குன்னு ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க, வடிகால் புறம்போக்குன்னு ஒன்று இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி பெருவெள்ளம் காலத்தில் எங்கெங்கெல்லாம் நீர் ஓடி தங்கியிருந்ததோ அந்த பகுதிகள்லாம் அப்படி அப்படி ஒதுக்கி அது புறம்போக்கு இடமாக வச்சுக்கிட்டு இருந்தோம், ஏன்னா மக்கள் சிக்கி மூழ்கி விடக்கூடாது, கட்டுக்கடங்காத வெள்ளம் வரப்போ ஏரியை தாண்டி
நீர்நிலைகளை தாண்டி இதெல்லாம் வந்து நிற்கிறேன்னா புறம்போக்குன்னு வச்சுருந்தான். நீங்கள் அந்த எல்லா புறம்போக்கையும் ஆக்கிரமிச்சு புறம்போக்காக மெட்ராஸுக்குள்ளே வந்து புறம்போக்கு அதிபராக நீங்கள் மாறி மக்களை வந்து புறம்போக்காக மாற்றிட்டு உட்காந்துக்கிறதுக்கு யாருக்கிட்ட நீங்கள் வர சொல்கிறீங்க? மக்கள் தான் குறை, மக்கள் தான் தப்புன்னு எப்படி வினோத்து சொல்லுங்கள்? சொல்லுங்கள். புறம்போக்காகவே வந்து விட்டு நீங்கள் கோட்டீஸ்வரராக மாறின நீங்கள் தவறா, அந்த மக்கள் வந்துட்டு இருக்கிறதையும் விட்டுட்டு புறம்போக்காக ரோட்டில் நிற்கிறாங்க அது தவறா, நீங்கள் சொல்லுங்கள். யார் தப்பு, யார் மேலே சொல்கிறீங்க நீங்கள்? உங்கள் அனுமதி இல்லாமல் எப்படி கட்ட முடியும், எப்படி இடத்த ஆக்கிரமிக்க முடியும், விட்டுருவீங்களா? அப்புறம் எப்படி மக்கள் மேலே குறை சொல்ல முடியும் நீங்கள்? மக்கள் தான் தவறு, மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற இத்தனை சமூக ஆர்வலர் விழிப்புணர்வு பண்ணியிருந்தானா ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு இருக்குது? திமுக அதிமுக ரெண்டுமே சொல்கிறேன், நீர்நிலைகள் முழுக்க 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 ஆக்கிரமிக்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார், சதுப்பு நிலப்பகுதி வேளச்சேரியில் 12,000 ஏக்கர் இருந்தது, ஏக்கர் நிலம் இருந்தது, இன்றைக்கி 2,000 இருக்கிறது. இவ்வளவும் விற்றது எந்த புண்ணியமா? யார் இத்தனையும் விற்றது யார்? வள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் கோட்டம் இருக்கிற இடம் முழுக்க முழுக்க ஏறி அதனுடைய 4 பேப்பர் நீக்கி வருது. விற்ற இடம், அந்த இடம் வந்து ஏரி இருந்தது, ஏரியில், ஏரி கரையில், ஏரி கரை ரோடு இன்றைக்கி அங்கே இருக்குது பேர். அதில் வந்து வள்ளுவர் கோட்டத்தை கட்டணும் யார்? ஒன்று ஒன்று நீங்களே செய்துட்டு மக்கள் மேலே பழி சொன்னீங்கன்னா எப்படி? இதெல்லாம் நீர்நிலை பகுதி, நீர்நிலை வந்து பெருவெள்ளத்தில் வந்து மழை நிற்கிற பகுதி, மழை நிற்கும், அப்போ எப்படி வீடு கட்டணும்? குறைஞ்சபட்சம் அதெல்லாம் விடுங்க, நீங்கள் கோட்டை விட்டீங்க, மழை வரும், இதெல்லாம் வெள்ளம் நிற்கிற பகுதி தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அப்போ அந்த மக்களை குறைஞ்சபட்சம் எங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க எல்லாருமே, அடித்தளத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியேறுங்க வீட்டை விட்டு, எல்லாம் மண்டபத்தில் முத நாள் வந்து தங்க வைங்க. அது இல்லை மீட்பு நடவடிக்கை. எப்போ பாரு ஒரு அறிக்கை கொடுத்துறது, மழை வந்து முடிஞ்ச வெள்ளம் வந்த உடனே ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டியது. இப்போ இவங்க நல்லா ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நகரம் நல்லா இருக்கிறது, பிரமாதமாக இருக்குது, நீங்கள் தானே பிரச்சாரம் பண்ணீங்க, அதனால தானே நிவாரணப் பொருட்கள் கூட வெளியிலேருந்து வர முடியாமல் போச்சு. இப்போ என்னென்ன எதுலையாவது ஒரு விஷயத்தில் உண்மை இருக்கிறதா பாருங்கள் வினோத், இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விடயத்தில் ஏதாவது ஒன்று. 4,000 கோடின்னு சொன்னது நீங்கள் தான், உங்கள் வாயால் சொல்லிங்க. 4,000 கோடி செலவு செய்து 90% வேலையை முடிச்சிட்டோம், 95% வேலையை முடிச்சிட்டோம். நேரு, ஏவா வேலு, மேயர், முதலமைச்சர் மா சுப்பிரமணியம், இத்தனை பேரும் பிரச்சாரம் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டுங்களா சொன்னது நீங்கள். அது உண்மையானா அதிலே நிற்கலை, இல்லை இல்லை 2,191 கோடி தானே இங்கே வந்து திரும்ப நிற்கிறீங்க. இவ்வளவும் செய்ததால தான் வெள்ளம் இந்த அளவுக்கு பாதிப்பாக வந்து குறைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறது நீங்கள் தான். இப்போ பாதி தானே வேலை நடந்திருக்குது நீங்களே சொல்கிறீங்கன்னு கேட்டாக்க, இல்லை இல்லை அப்படின்னு அங்கே போய் எது தான் உங்ககிட்ட உண்மையாக இருக்குது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளோ பதவியை நீங்கள் அனுபவித்த பிறகு குறைஞ்சபட்சம் மீட்பு நடவடிக்கை கூட செய்யறதுக்கு துப்பு இல்லாமல் மக்களை தெருவில் அலைய வச்சுட்டுக்கிறீங்கன்னா நீங்களாம் என்ன ஆளுங்க? உங்கள் குடும்பத்தை வாங்க இனிமேல் வேணும், ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை. ஏவா வேலு, எனக்கு தெரிஞ்சு ஏவா வேலு துறைமுருகன் இந்த மாதிரி இந்த கொழுத்து போயிருக்கிற இந்த டீம் பொன்முடி இவங்க எல்லாருமே மக்கள் வண்டியில் ஏறிக்கிட்டு போகணும். இன்னும் ஓட்டு இருக்குது, வீசி வீசி எரிஞ்சிட்டே போகணும். நீ எவ்வளோ ஓட்டு பொறுக்கிறியோ அவ்வளோதான் நீ வெற்றி பெற்ற, கரெக்டாக போட்டி வச்சுக்கலாம். இனிமேல் அப்படி தான் தேர்தல், மக்களை தெருவில் நிற்க வைக்கிறீங்க, உங்களுக்கு யோகியது இல்லை. உங்களை ஒரு முறை தெருவில் ஓட்டை பொறுக்க வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓட்டு பொறுக்கினா தான், செத்தாலும் பரவாயில்ல, மூச்சு போனாலும் பரவாயில்ல, ஓடி ஓடி பொறுக்குவீங்கள. ஒரு முறை பொறுக்க வைக்கணும், மொத்த வாக்காளர்கள் சீட்டு ரோட்டில் இறச்சிடணும். யார் எவ்வளோ பொறுக்கிறீங்களோ நீங்கள் வெற்றியாளர், கரெக்டாக பொறுக்கிறதுல பாதி பேர் போ, நீ போ, அதோட மண் போட்டுக்கு அது வேறு விஷயம், பொறுக்குறீங்களா? அந்த மாதிரி பொறுக்க வச்சுருக்கிறாங்களா மக்கள் உங்களை? வீட்டுக்கு வீடு மொத்தமும் ஓட்டு சீட்டு கொடுத்துடணும், எல்லா மக்களும் சேர்ந்து நேர் இப்போ ஸ்டேடியம் இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டேடியத்தில் வந்து வாங்கி மொத்தமும் கிரவுண்டில் இறச்சிடணும். எல்லா வந்து பொறுக்கணும், இவங்க ஓட்டை பொறுக்கணும். பொறுக்கி நீ போய் மேலே நின்னா தான் உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கும், அந்த வலி தெரியும். மக்களை வந்து ரோட்டில் நிற்க வச்சு பால் பாக்கெட்டுக்கும் நிவாரண பொருளுக்கும் சாப்பாட்டுக்கும் தெரு தெருவாக அலைய வச்சு வைக்கிறோம், தெருவில் கையேந்த வைக்கிறோம், லாரி பின்னாடியே ஓட வைக்கிறோம். பார்த்தீங்கள அதை, ஒரு முதியவர் பால் பாக்கெட்டுக்கு வண்டியில் தொங்கிக்கிட்டே மனசாட்சி இல்லாமல் நிறுத்தாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அப்போ இப்படி உங்களை ஒரு முறை அப்படின்னு அப்படியே நீங்கள் கற்பனையில் நினச்சி பாருங்கள். ஏவா வேலும், பொன்முடியும், துறைமுருகனும், இன்னும் மற்றவங்க எல்லாருமே தொங்கிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு நினச்சி பாருங்கள். அந்த வண்டிக்குள்ளே ஒரு ஒரு 10 லட்சம் வாக்காளர்கள் சீட்டு இருக்குது, எடுத்துட்டால் நம்ம வெற்றி அப்படின்னு ஒரு முறை நடத்தி காட்டுங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு முறை இப்படி தான் தேர்தல் அப்படின்னு நடத்தணும்னா அப்போ உங்களுக்கு புத்தி வருமா வராதா? இதில் இன்னொரு ஒரு சின்ன சந்தேகம், அது வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருந்தார், இந்த மழை விட்டு 2 நாட்களுக்கு பிறகும் கூட நிறைய இடங்களில் மின்சாரம், குறிப்பாக நெட்வொர்க் வந்து கவரேஜ் வந்து நிறைய ஏரியாவில் வந்து சரியில்லாமல் இருந்தது.
இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது, இது அரசே செய்திருக்குமோன்னு ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா வந்து இது சம்பந்தமான செய்திகள் வெளியே வரும்னு அரசு பயந்துருக்கலாம், இதனால் இவங்க செய்திருக்கலாம் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருந்தார். இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்தது. அன்னைக்கு வந்து மின்சாரம் வந்ததுக்கப்புறம் கூட நெட்ஒர்க் நிறைய இடையில இல்லை அப்படிங்கிறது, இந்த சந்தேகத்துக்கு பின்னணி இருக்குது. இல்லை, உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 32-33 ஆண்டு காலம் நான் சென்னைக்குள்ளே இருக்கிறேன். பல முறை வெள்ளம் பாதிப்புலாம் உணர்ந்துக்கிறேன். 2015 தான் இருந்ததில் அதிகபட்சமாக புள்ளி விவரங்கள் வானிலை அறிக்கை சொல்லியிருக்கக்கூடிய மழை விவரத்தில் 2015 அதிகம், வெள்ளமும் அதிகம். இரவு கொஞ்ச நேரம் போயிருந்தது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதிகமாக ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளோதான். அப்போ கூட நெட்ஒர்க்கு வந்து இல்லை, மின்சாரம் போயிட்டு இருந்து, செல்ஃபோன் ஒர்க் பண்ணிட்டு இருந்து, வாட்ஸ்அப்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, முகநூல்லாம் இருந்தது. அடுத்த நாள் வந்து வந்துருச்சு, நார்மலுக்கு வந்துருச்சு, வெள்ளம் மட்டும் வடியில் போட்டெலாம் விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து போட்டில் ஏறி பெரம்பூர் வந்து, பெரம்பூர்லேருந்து சென்ட்ரல் போயிட்டு, சென்ட்ரல்லேருந்து திரும்ப ரயில் மூலமாக இங்கே கோடம்பாக்கம் வந்தோம். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. போட்டில் வந்து தான் நாங்கள் வந்து பயணித்து வந்தோம். நாங்கள் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி துண்டிச்சு போனது அப்படின்லாம் கிடையாது. குறிப்பிட்ட அதிக வெள்ளம் சூழ்ந்திருக்கிற பகுதியில் வந்து அந்த மாதிரி ஒரு நாள் ஒன்றரை நாள் அதிகமாக போனால் அவ்வளோதான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா டோட்டலாக முழுக்க முழுக்க சென்னை நகரம் முழுக்க எங்கேயுமே மேடான பகுதி பள்ளமான பகுதின்ற வித்தியாசம்லாம் இல்லை. புயல் வந்து அந்த முறை கூட இல்லை, இந்த முறை வந்துட்டு நிதானமாக நின்று அடிச்சுட்டு போனதை தான். மழை உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க விடாமல் அடிச்சுட்டு இருந்தது பார்த்துருப்பீங்க. அந்த அந்த புயலுடைய ஸ்பீடு வந்து இல்லை, சரன்னு வந்து போன மாதிரி போகலை, நிதானமாக தான் நகர்ந்து போனதுன்னு எல்லாருமே சொல்ல வராங்க. அப்போ எதுக்கு டவர்லாம் கட் பண்ணியிருக்கணும், நெட்ஒர்க் எதுக்கு, மின்சாரம் எதுக்கு, நீர்நிலை பகுதிகளில் நீங்கள் பண்ணலாம், முழுகி போன பகுதியில் அது ஆபத்து தான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கே அதிமுக அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் நிலத்தடி வயர் கொடுத்துருந்தோம் போன முறை, கடந்த காலங்களில் வந்துட்டு மேலே தான் போயிட்டு இருந்தது, மின் கம்பி இதெல்லாம் வந்து மேலே தான் இருந்தது, அதனால் அதில் பாதிப்பு அதிகமாக இருக்கும். நாங்கள் எங்கள் காலத்துலேயே அதை மாற்றிட்டோம், அதனால் வெள்ள சேதாரம் குறைஞ்சிதுன்னு அவரே பேட்டி கொடுத்துருந்தார். இப்போ அதுவும் இல்லை, நிலத்தடியிலேருந்து வந்துட்டு இருக்கிறதால உங்களுக்கு மின் இணைப்பு எங்கேயாவது 2-3 இடத்துல தான் வெடித்து பெரிய பாதிப்பு வரும். மொத்தமாக நீங்கள் ஏன் நிறுத்தினீங்கன்னா, சென்னைக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாம் வெளி உலகத்துக்கு போகக்கூடாது, மீடியா மூலமாக போகக்கூடாது. கரண்ட் இருந்தால் தானே நீங்கள் எடுத்து முகநூலில் பரப்பிட்டு இருக்கீங்க. இதை விட ஒரு யோக்கியமட்டத்தானம் என்னென்னா, இந்தந்த எண்களுக்கு வேண்டி நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள், உடனே மீட்பு நடவடிக்கைன்னு அறிவிக்கிறாங்க. எந்த எண்ணுக்கு நான் எங்கேருந்து ஃபோன் பண்ணுவேன் சொல்லுங்கள். எவனா ஒரு அடிமுட்டால் இந்த யோசனையை சொல்லுவானா, நீ மின்சாரத்தை துண்டிடுச்சிட்ட, ஒரு நாள் கடந்துருச்சு, இருந்தது மொத்தமே பேட்டரி எங்களுக்கு போயிடுச்சு, என் வீட்டை சுற்றி வெள்ளம் மூழ்கிட்டு இருக்கு, என்ன பண்ண, நான் ஃபோன் பண்ணேன், யாருக்கு ஃபோன், ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லை, இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ரிங்கு போகுது எடுக்கவே இல்லை, அப்புறம் தொடர்பு எல்லைக்கு வெளியில், அப்புறம் தொடர்ச்சி நெட்ஒர்க் பிஸி, இப்படி தான் வந்துக்கிட்டு இருந்தது. யாராவது நீங்கள் ஒரு 100 பேர்கிட்ட போய் கேளுங்க, தொலைபேசி நீங்கள் எடுத்து பண்ண உடனடியே எடுத்து பேசினாங்களான்னு கேட்டு பாருங்கள். 100 பேருக்கு 10 பேர் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த லட்சணத்தில் நீ அங்கே வச்சுருக்கீங்க கட்டுப்பாட்டு அறையை. இதில் வேறு வந்து கட்டுப்பாட்டு அறையெல்லாம் போய் பார்த்துட்டு பார்வையிடுற மாதிரி சீன் தான், நிறைய சீன் தான், பக்கா சீன் தான், சுற்றி சுற்றி சீன் தான் காமிச்சுன்னு இருந்தாங்க. அங்கே போய் பார்க்குறது இது சரியாக இருக்குதுன்றது, இது சரியாக இருக்குதுன்றது. அப்புறம் ஏன் நான் நடுரோட்டில் நின்றுட்டு கதறினேன், அப்புறம் ஏன் நான் நடுரோட்டில் நின்றுட்டு அழுதுட்டு இருந்தேன், அப்புறம் ஏன் நான் வந்து வெள்ளத்தில் மூழ்கி போய் வீடு இல்லாமல் தெருவில் இருந்துகிட்டு இருக்கிறேன், அப்புறம் எதுக்கு என்ன ஒன்றும் மீட்கவே முடியலன்னு வெள்ளத்துக்குள்ளாரவே நாங்கள் நின்றுட்டு இருந்தோம், அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வந்து மாடியில் நின்றுக்கிட்டு சோத்துக்கும் தண்ணிக்கும் கொடி காட்டி அசைச்சிட்டு இருந்தோம், எதுக்கு இவ்வளோ கட்டுப்பாட்டு அறை எல்லாம் மீட்பு நடவடிக்கை இப்படி இருக்குது அப்படின்னு எதுக்கு விளம்பரம் பண்ண, பொய்யா எல்லாம், எல்லாமே பொய் தானே, நாடகம் தானே, ஸ்டிக்கர் தானே ஒட்டிகிட்டு இருந்தீங்க, இதுக்கு பேர் தான் ஸ்டிக்கர் அரசியல், ஒரிஜினல் கிடையாது. நீ இவ்வளவும் சொல்ல வரீங்க, மின்சார துண்டிப்பு ஏன் வந்து இன்ன வரைக்கும் தெரியல, எதிர்கட்சி தலைவர் கேட்கறது உண்மையாக நியாயமான கேள்வி. 3 நாள் அந்த என்னென்னா வெள்ளம் அந்தளவுக்கு சூழ்ந்து போயிருக்குது, நீங்கள் எந்த போட்ட கால்வாயிலேருந்து தண்ணி வெளியில் போகலை. 2015 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெரினா பீச்சை தாண்டி தொட்டு வந்துட்டு இருந்தது அலையெல்லாம், இன்னும் பல இடத்துல நிறைய உள்ளே ஏறி வந்துட்டு இருந்தது, அப்போவே வடிஞ்சது. இப்போ இந்த திமுக சயின்டிஸ்டுங்கள், அதிமுக பேரில் தர்மாக்கோல் அமைச்சர் ஒருத்தர் இருந்ததாக சொல்கிறாங்களே, இப்போ அந்த மாதிரி நிறைய தர்மாக்கோல் அமைச்சர்கள் திமுகவில், கடல் அலை மேலே வந்துடுச்சான், அதனால் தண்ணி இது வந்து உள்ளே ஏறலையாம். இயற்கை எவ்வளோ வேகத்தில் இருந்தாலும் கடலோடு போய் கலந்துக்கிறது செய்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, அலையெல்லாம் நின்றுடுச்சு, மழை நின்றுடுச்சு, அப்புறம் வெள்ளம் உள்ளே வாங்கணும் இல்லை, ஏன் வாங்கலை? என்னென்னா நீங்கள் வந்து நிறைய இடத்துல இணைக்கலை, போட்டிங்க வெட்டி வெட்டி போட்டிங்க, அது எங்கே போய் இணைச்சி எந்த இடத்துக்கு போகணும்னு தொடர்பு இல்லாமல் போது இல்லாமல் அங்கங்கே நின்றுட்டு, அங்கே ஃபுல்லாக போயிட்டு ஓவர் ஃபுல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, போய் நின்றுட்டு இந்த அங்கங்கே வழியில் இருக்கும்ல உங்களுக்கு, அதெல்லாம் பொங்கி மேலே வந்து சாக்கடை தண்ணி அது சேர்ந்து ஓடுது, நாங்கள் கண் கூட பார்த்தோம்.
வீடியோ எடுத்து வச்சுருக்கணும். நடந்திருக்கு எல்லா இடத்துல. இல்லை ஏன் தெரு முழுக்க சாக்கடை தண்ணி கலந்து எப்படி கலந்தது? நீங்கள் வெட்டி வச்சுருங்க கரெக்டு, வெள்ளம் அதுக்குள்ளே போகுது. போன உடனே எங்கே போகணும் அடுத்த இடத்துக்கு? அது இல்லை, அங்கே வழி இல்லை. ஃபுல்லாகிட்டு திரும்ப அங்கங்கே போ அப்படியே கிளப்பிட்டு மேலே வந்து அடித்து ஊற்று. உங்கள் லட்சணம் அந்த அளவுக்கு கேட்டால் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் ஒத்துக்கிறது இல்லை. எதுக்கெடுத்தாலும் உடனே நீங்கள் வந்து சங்கியான்றது, நீ அவனான்றது, நீ இவனான்றது. உண்மையை நீங்கள் எப்போ ஒத்துக்கிட்டு காலம் முழுக்க எப்படியே இருந்துடலாம்னு நினைக்காதீங்க. மக்களுடைய ஆவேசம் ஒரு முறை பொங்க ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் அதுக்கு நீங்கள் விலை என்ன விலை கொடுத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. இப்போது தமிழக அரசு இந்த நிவாரணம் அறிவித்திருக்கிறது, இந்த 6,000 ரூபாய் வழங்கப்படும். சென்னையில் வந்து எல்லாருக்குமே, அதுக்கப்புறம் திருவள்ளூர் காஞ்சிபுரத்துலாம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். பட் நம்ம ஜியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெளிவாக தெரியும். ஸோ இப்போ இந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? இந்த அறிவிப்பு, இந்த கொடுக்குற அந்த பணம் அப்படிங்கிறது மக்களுடைய இவ்வளோ அந்த சீற்றத்தை வந்து குறைக்கும், தணிக்கும் அப்படின்னு புரிஞ்சு பார்க்கலாம். எனக்கு தெரியல, இது இதில் வந்து இன்னொரு பெரிய அநீதி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதிமுக ஆட்சியின் போது 5,000 என்ன தொகை கொடுத்தாங்க. அப்போ இதே எதிர்கட்சி தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது போதாது 10,000 கொடுக்க வேண்டும்ன்ற மாதிரி பேசினதான் கேள்வி. 10,000 கூட சொன்னாங்களா இல்லை குறைய சொன்னாங்க? ஆனால் இதை விட அதிகமாக கொடுக்கணும்னு அன்றைக்கி பேசினாங்க. இன்றைக்கி அப்படியே வந்தோடனே இவர் முதலமைச்சர், எடப்பாடி வந்து எதிர்கட்சி தலைவர், இவர் சொன்னார் 6,000 சொல்லிட்டு, அவர் இல்லை இல்லை 10,000 கொடுக்கணுன்றாங்க. இந்த ரெண்டு பேருமே விளையாடிக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல மக்கள் விடயத்தில், அதுவாது கொஞ்சம் பரவாயில்ல. செய்துட்டு அவங்க வந்து இது மாதிரி ஏமாத்தினாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒன்றுமே செய்யாமவே அப்படியெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து 10,000 கொடுத்துருக்கணும் இல்லை, ஏன் 6,000 கொடுத்தீங்க? எதிர்கட்சி தலைவர் ஏன் 10,000 கொடுக்கணுன்றாரு? நீங்கள் தான் சொன்னீங்க கடந்த காலத்தில் அவர் கொடுக்கும்போது அதிகமாக கொடுக்கணும்னு. இது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு இப்போ சராசரியாக ஒரு ஒரு வீட்டில் நார்மலாக ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப பாதிக்காத இடத்துல அது உள்ளே இருக்கிற சாக்கடை தண்ணி எல்லாம் அடித்து வெளியில் கழுவி முடித்து எல்லாம் பண்ணி அது ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு திரும்ப கழுவி முடித்து பிறகு நீங்கள் வேணால் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கே 6,000 பத்தாது. ஒரு சராசரி ஒரு வீட்டில் வந்து பார்த்தா கூட ஏதோ ஒரு டிவி எலக்ட்ரானிக் பொருள்னு இருக்கும், அதனுடைய மதிப்பே கிட்டத்தட்ட ஒரு 10,000 எங்கேயோ வேலை செய்து மாத தவணையில் கட்டி வாங்கி வீட்டில் வச்சுருப்பான். குடிசை பகுதி முழுக்க அது போயிடுச்சு, வடசனை முழுக்க போயிடுச்சு, வேலைச்சேரி முழுக்க முழுக்க போச்சு, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து தரைமட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு. அந்த 6,000 வச்சுட்டு என்ன பண்ணுவான்? வீட்டை எப்படி சுத்தம் பண்ணுவாங்க? ஒரு வீட்டுக்கும் குறைந்தது 70,000 to 1,00,000 வரைக்கும் வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த பகுதிகள்லாம் ஆகும். நான் சொல்கிறது வேலைச்சேரி தாண்டி போகிற அந்த பகுதி, வடசென்னையில் முழுகி போன அந்த பகுதிகள்லாம். அப்போ 6,000 வச்சுட்டு என்ன பண்ணணும்? இதுக்கு யார் பொறுப்பு எடுக்கணும்? தார்மீக பொறுப்பு யார் எடுத்துருக்கணும்? கம்யூனிஸ்டுகள் இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை விடுங்க, மக்களுக்காகவே அப்படின்னு இருக்கக்கூடிய வர்க்க போராட்ட அரசியல்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட்டுகள் இதுக்காக போராடணும். நீ தான் பொறுப்பு. என் வீடு முழுகி போய் இந்த அளவுக்கு இருக்குது, முழுக்க முழுக்க நீங்கள் தான் சரி பண்ணி தரணும். பழைய நிலைக்கு கொடுக்கறதுக்கான எல்லா பொறுப்பையும் அரசு தான் ஏற்கனும். கேட்க வேண்டியது கம்யூனிஸ்ட்டுகள். கம்யூனிஸ்ட்டுகள் என்ன வாயை திறக்கிறாங்களா? எங்களை என்ன அடித்து கேட்டாலும் நாங்கள் வாயே திறக்க மாட்டோம்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கம்யூனிஸ்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. மற்ற கேரளாவில் இருக்கிறது, மேற்கு வங்கத்தில் இருக்கலாம், அந்தந்த மாநிலத்துக்கு உண்டான அரசியலை ரொம்ப அதீதமாக அக்கறை எடுத்து செய்துட்டுருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே மறந்துட்டாங்க. நீங்கள் யாருன்னு அப்படி தட்டி நீங்கள் கேட்டிங்கன்னா தொடர் நாங்கள் கோபாலபுரம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலபுரம் இந்த சித்தார்த்தரோட அரசு தான் சொல்கிறாங்க. அப்படி கொஞ்சம் தட்டி கேட்டிங்கன்னா சடனாக சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. உங்கள் அட்ரஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஃப்ரம் சித்தார்த்த இந்த காலனி கோபாலபுரம் ஏரியா அப்படின்னு தான் அட்ரஸை சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் அட்ரஸை சொல்கிறதே இல்லை. இதுக்கு தான் பெரியார் வந்து சரியாகவே சொன்னார், அடுத்தவன் காலை நக்கி பிழைப்பவன் கம்யூனிஸ்ட். சும்மா சொல்லாது, உண்மையாக தான் சொல்லியிருக்கிறார். இப்போ தான் எனக்கு கூட என்னடா இவர் இப்படிலாம் சொல்லிட்டாரு, நம்ம கம்யூனிஸ்ட் ஆதரவாக வேறு இருந்து தொலைச்சிட்டோமா, அதிலிருந்து வேறு நம்ம வந்தோமா? இந்த பெரியார் சொல்கிறப்பலாம் இந்த மாதிரி சொன்னது படிக்கிறப்பலாம் கோவங்கோமா இருந்தால் இந்த பெரிய மனுஷன் இப்படிலாம் சொல்லாமல், எவ்வளோ பெரிய கட்சி இது, நாட்டுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கு. காங்கிரஸை போலவே கம்யூனிஸ்டும் விடுதலையில் பங்கெடுத்துட்ட கட்சி. இப்படி ஒரு இது இப்படி போய் சொல்கிறாங்க, இது ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி இது. இவனை ஒழிச்சா எல்லாம் சரியாக போயிடும். வெண்மணி சம்பவம் எரித்து கொன்ன பிறகு அவ்வளோ சபிக்கிறாரு. இவன் தான் தூண்டி விட்டுக்கிறான் கம்யூனிஸ்ட்டு படி இல்லைனாக்கா நார்மலாக அவங்க வேலை செய்துட்டு இருப்பாங்க. கூலி உயர்வாக அது இதுன்னு இவனை கெடுக்கிறதே வந்தான். கம்யூனிஸ்ட்டை முதல்ல ஒழிக்கணும். இவ்வளவும் பேசினப்போ எனக்கு கோபம் கோபமாக வந்தது. இப்போ வந்து 100க்கு 100 சரியான்னு தோணுது. அடுத்தவன் காலை நக்கி பொழிப்பவன் கம்யூனிஸ்ட். நான் சொல்லலை என் மேலே தோழர்கள் கோபப்படக்கூடாது. கீழ்மட்ட தோழர்கள்லாம் அந்த கோபம் இருக்குது, என்னை போல் கோபம் இருக்குது, அதனால் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. இந்த அதிகாரத்தை வச்சுட்டு இருக்கிறாங்களே கம்யூனிஸ்ட்டுகள், அவங்கள சொல்கிறேன். நான் சொல்லலை, இதை ஐயா பெரியார் சொன்னார், நீங்கள் அங்கே தான் கோபப்பட்டுக்கணும், என் மேலே கோபப்படக்கூடாது இதுக்கு இந்த வார்த்தைக்கு. அப்போ நீங்கள் எங்கே போராடிட்டுக்கிறீங்க? மற்ற கம்யூனிஸ்ட்லாம் கட்சியெல்லாம் கேட்காம ஏன் இதை நான் கேட்குறேன்னா, இதை நான் இது அக்கறை இருக்குது, இந்த கட்சி இப்படி இருந்ததுன்னு சொல்ல வரேன்.
இதுக்கு முன்னாடி நேர்காணலையும் நான் கேட்கும்போது சார், இப்போ நிறைய இந்த ஈடி ரைட்லாம் நடந்தபோது நம்ம தொடர்ச்சியா நேர்காணல சார், இது வந்து தேர்தல் எதிரொலிக்குமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கும்போது நிச்சயமா எதிரொலிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இல்லை சார், வரது நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலிக்காதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, இல்லை இல்லை நிச்சயமா எதிரொலிக்கும் நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த அரசு, இந்த மக்களோட அந்த அரசியற்றம் வந்து ரொம்ப வெளிப்படையாக எல்லாத்துலேயுமே வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. சென்னை தங்களுடைய கோட்டை அப்படின்னு வந்து எப்போவுமே திமுக வந்து கிளைம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அப்படிங்கிற போது இந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது தேர்தலில் எதிரொலிக்குமா? முதல்ல கோட்டை அப்படின்னு அந்த பெரிய திமுத்தன பேச்சுனா ஓடி போய் ரொம்ப காலம் ஆச்சு. கடந்த முறை சுத்தமாக அழிச்சு ஒழிச்சு ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் வச்சுருந்தாங்க, ஞாபகம் இருக்குதுல்ல? நடந்திருக்குது, திமுகவுக்கு நடந்திருக்குது. இவங்க கோட்டை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. கோட்டைன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிக பெரும்பான்மையாக இந்த இருந்த வரைக்கும் உங்களை தூக்கி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. உன்னுடைய முதல் மாநகராட்சி வெற்றி அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் போட்ட பிச்சை. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே நாங்கள் போட்ட பிச்சைன்னு, அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். அப்போ முனுசாமி எங்கிறதும் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர், அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். 37 கிளை அன்றைக்கி மொத்தமாக அன்றைக்கி இருக்கிற சென்னை வடக்கு மேற்கு தெற்கு இப்படிலாம் இல்லாமல் ஒரே சென்னையாக இருந்தபோது அவர்களுடைய பங்களிப்பு, அவருடைய ஓட்டு அதிகாரம் எல்லாம் அவங்க தான் மேஜராக இருந்தாங்க. வெற்றி பெற்ற உடனே அண்ணா சொன்னார், இவர்கள் தான் பலம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சொன்னார். அடுத்து கோட்டையை பிடிப்பண்ணாங்கன்னாரு. அந்த அளவுக்கு இருந்த செல்வாக்கை நீங்கள் இன்றைக்கி சரிச்சுக்கிட்டீங்க. அந்த மக்களெல்லாம் தொடச்சி தொடச்சி கொண்டு ஊருக்கு வெளியில் போட்டு இன்றைக்கி எங்கள் கோட்டைன்னா சொல்லிக்க முடியாது, மாறிடுச்சு காலம். முதல்ல இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இப்போ எங்கள் கோட்டைன்றப்போ நீங்கள் வாங்க, இப்போ ஓட்டு கேட்டு நீங்கள் வாங்க. இது பாராளுமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் வெள்ளத்தில் மூழ்க மாட்டோம்ங்க. பாராளுமன்ற தேர்தல் வருது, அதனால் நாங்கள் ரோட்டில் நின்றுட்டு கதற வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னா இருப்பாங்க. நான் பாதிச்சிருக்கிறேன் இந்த நேரத்தில். அடுத்த 3 மாதம் 4 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, எதிரொலிக்குமோ ஒலிக்காதா சொல்லுங்கள். இல்லைங்க, நாங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கெல்லாம் வருவாங்க, அப்போ செய்துடுவோங்க. நீங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு போடுங்கனாக்கா வரமாட்டாங்களா? மக்கள் கையில் இருக்கிறது எடுத்துக்கிட்டு எங்கடா போனீங்க? இன்றைக்கி வந்து நிற்கிற விடிய விடிய வாசலில் நிற்கிற தெரு தெருவாக நிற்கிற சுற்றுற, அன்றைக்கி மழை வெள்ளத்தில் சுற்றுனியா வீடு வீடாக வந்து நின்னிங்களா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இங்கே நின்று எட்டி பார்த்துட்டு ஓடுறது, அங்கே நின்று எட்டி பார்த்து தண்ணிக்குள்ளாகவே போகாமல் எட்டி பார்த்துட்டு போனால் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? மூத்த அமைச்சர்கள் யாராவது இடுப்பில் தண்ணியில் போய் நின்று வேலை செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஓரளவுக்கு வடிஞ்ச உடனே போய் நின்றுட்டு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, சீன் காட்டுறதுன்னு சொல்லுவாங்களா? இவங்க முழுக்க முழுக்க அதான் காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த மக்களுடைய வழிக்காக வரல, மக்கள் வந்து கதறும் போது கூட நின்று வாசலில் நின்று என்ன அவங்க பிரச்சனைன்னு கேட்கலை, தெரு வெள்ளம் வடியாத போது அங்கே வந்து நின்று களத்தில் நின்று வேலை செய்யலை. இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வருதுங்க, நாங்கள் சட்டமன்றத்தில் தான் நாங்கள் பொறுப்பாளர்கள், இப்போலாம் இல்லை, ஆனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா யார் நம்பி ஓட்டு போடுவாங்க நீங்கள் சொல்லுங்கள். உங்கள்கிட்டே வைக்கிறேன், நான் மக்கள்கிட்டே வைக்கிறேன் இந்த கேள்வியை, பார்வையாளர்கள்ட்டே வைக்கிறேன். இல்லை இல்லைங்க, இது வந்து டெல்லிங்க, இது வந்து இது வந்து இந்துத்துவா உள்ளே நுழைஞ்சிருங்க தொடர், அதை தடுக்கிறதுக்காக மட்டும்தான் இது வந்து திராவிடம், அதெல்லாம் நம்ம வந்து ஓட்டு போட்டு தாங்கன்னு இப்போ வசனம் பேசுவீங்களான்றேன். இந்துத்துவா திராவிடம் அப்புறம் வச்சு என் வீட்டு வாசலுக்கு எனக்காக என் வழியின் போது வந்து நிற்கலையே, இந்த மாதிரி வந்து நிற்கலையே, இப்படி வந்து கேட்கலையே, தெரு தெருவாக சுற்றலையா அப்போ அப்படின்னு கோபம் இருக்குமா இருக்காதா? நான் அப்போ சொன்னது சரிதானே உங்களுக்கு? எப்படி எதிரொலிக்காமல் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எங்கேயோ நடந்த ஃபோர்பஸ் பீரங்கி பேரை ஊழலை கொண்டு வந்துட்டு ராஜீவ்காந்திக்கு ஒழிச்சே தீர்ந்தோம்னு தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் போட்டுட்டு பீரங்கி பேர ஊழல் பேர் வழின்னு சொல்லிட்டு ஒட்டந்தே கருணாநிதி தான் ஒட்டி நீங்கள் பிரச்சாரம் பண்ணி செய்து வெற்றி வாங்குறீங்களா? வெற்றி எடுத்துகிட்டு போகிறீங்கள? நடந்ததில்லை. இப்போ இந்த இடத்துல நான் சகதியில் நின்றுக்கிட்டு அவதிப்பட்டத்தை சொல்லி நீ பிரச்சாரம் பண்ண வரும்போது எப்படி நான் ஏற்காமல் இருக்கேன்? அந்த வழி என்கிட்ட இருக்குது இல்லை, அது இல்லைன்னு நீங்கள் சொல்லி மறுத்துட்டு வருவீங்களா? என் பிரச்சனை தானே எனக்கு முக்கியம். எங்கேயோ நடக்கிறேன்னு எங்கேயோ நடக்கிற விஷயத்தை சொல்லி நீங்கள் அரசியல் பண்ணி ஓட்டு செய்ய ஓட்டு வாங்கும்போது என் பிரச்சனை நீங்கள் பேசாமல் இருக்கின்ற கோபத்துக்கு பதிலடி வருமா வராதா அது மட்டும் தெரிஞ்சு. ஸோ இப்போ இந்த வருகிற தேர்தல் அப்படிங்கிறது ஒரு லோக்கலைஸ்ட் எலெக்ஷனாக இருக்கும், உள்ளூர் பிரச்சனைகள் மட்டும் கட்டாயம் எதிரொலிக்கும். இங்கே என்னென்னா நீங்கள் பிரச்சனை இல்லை, இப்போ என்னென்னா எனக்கு வினோத் வரீங்க, நீங்கள் வினோத் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், இல்லை ஒரு கவுன்சிலர் திமுக, கரெக்டா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. வினோத் எங்கள் ஆள், எங்கள் கவுன்சிலர், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்தேன் இல்லை, எங்கேயா போனீங்கன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? ஓட்டு கேட்க நீங்கள் தானே வரணும். டூப்ளிகேட் அனுப்புவீங்களா? அனுப்புவீங்களா? செய்தாலும் செய்வீங்க, அது வேறு விஷயம். அனுப்புவீங்களா? இல்லைனா எதனா ஒரு அனிதா மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சு கூப்பாடு போட்டு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அரசியல் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? ஓட்டு வாங்குறதுக்கு செய்வீங்களா? சசி பெருமாள் ஒருத்தர் மதுபான ஒழிப்பு போராளி இறந்துட்டோன்னே அவர் சவத்தெல்லாம் தூக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு போய் ஒன்றா நின்று புதைச்சிட்டு வர வரைக்கும் பிணத்தை வச்சு அரசியல் பண்ண சொன்னீங்கல்ல,
அந்த மாதிரி இப்போ என்ன நடந்துரும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு மட்டும் செய்வீங்களா? அரசியல் எப்படி செய்தாலும் மக்கள்கிட்ட நீ போகும்போது வினோத், நீங்கள் திமுக கவுன்சிலரோ சட்டமன்ற உறுப்பினரோ ஏகலைவ நாடாளுமன்ற உறுப்பினரோ போகும்போது என்னை எப்படின்னு பார்ப்பான், கட்சிக்காரனாக தானே பார்ப்பான். வாங்கய்யா, 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கே போயிருந்தீங்க, பதில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீ வேணால் பாருங்கள், அங்கங்கே ரவுண்ட் கட்டி உட்கார வைக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, ஒரு மூத்த செய்தியாளர், அவரும் நிறைய விஷயங்கள்லாம் கவர் பண்ணார், அவருக்கு வந்து திமுகவுடைய ஒரு நபர் வந்து பகிரங்கமாக அந்த ஸ்பேசஸில் பேசும்போது மிரட்டல் விடுத்தது எல்லா இடத்துலையுமே வெளியானது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், நம்ம இவங்கெல்லாம் வாழவே விடக்கூடாது அப்படின்ட்டு அவர் பேசிய அந்த பேச்சு, அந்த பேச்சு, அதுக்கப்புறம் அதற்கு ஒட்டி எழுந்த விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க? மூத்த செய்தியாளர் வந்து RS பாரதியினுடைய மகன், ஐடிவிங்கில் வந்து பேசும்போது இவர் வந்து இந்த வெள்ள சேதாரத்தெல்லாம் எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க, இப்படிலாம் பேசுகிறாரு பார்த்தீங்களா, வாழவே விடக்கூடாது. என்ன காரணம்னா, முதல்ல அவர் வந்து இஸ்லாமியர், அந்த இஸ்லாமியர் வந்தனாவே அது திமுகவுக்கு கொத்தடிமையாக தான் அவங்க காலத்துக்கு இருந்தாகணும், நமக்கு தான் பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் அது என்ன சொல்லுவாங்க, அந்த கார்டில் சிம் கார்டில் எழுதப்பட்டது மாற்றவே முடியாதுன்னு ஒன்று சொல்லுவாங்களா, அந்த மாதிரி திமுகவுடைய புத்தியில் ஏற்றி இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு இவரெல்லாம் வந்து நமக்கு எதிராக பேசுகிறாருன்ற ஒரு ஆதங்கம். வாழவே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிற பொழுது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இல்லை திராவிடத்தினுடைய அடிப்படை புத்தியே அதுதான். அவங்க பொதுவாக கருத்தியல் ரீதியாக மோதுறவங்களை வந்து வாழவே விட மாட்டாங்க, அதுக்கு வரலாறு முழுக்க காலம் இருக்கு. நிறைய தலைவர்கள், நிறைய பெரும் தலைவர்கள்லாம் உதாரணம், எத்தனை பேர் அவங்க வாழ விடாமல் சீரழிச்சுக்கு எடுத்தாங்க. டி ராஜேந்தர் எதிர்த்தாங்க திமுகன்ற காலகட்டத்துக்காக வேண்டி, நீங்கள் அந்த வீட்டெல்லாம் போய் இடித்ததும் திராவிடம் தானே, அனுமதி இல்லாமல் 2வது மாடியை போய் உடனே நேரடியாக, இப்போ எத்தனை கட்டடம் நீங்கள் இடிக்க வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கி, நீங்கள் அரசு கட்டடமே இடிக்க வேண்டியதாக இருக்குமே, ஆனால் அன்றைக்கி எதிர்த்து குரல் கொடுத்தாருன்றதுக்காக போய் இடிச்சிங்க. இப்போ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆகலை அப்படின்னாவே அவனை வந்து அழிச்சிடணும், நீர்மூலமாக்கணும். நீங்கள் ஒரு வேலையை செய்தீங்கன்னா அதை கெடுத்துடணும். அவர் ஒரு நிறுவனம் செய்தியாளர், நான் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன்னா எனக்கு என்ன வந்து கெடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு பேசி இந்த கூட்டம், ஐயோ அவர் அங்கே அவர் தமிழ் தேசியில் பேசி, இப்படி தமிழ் தேசியம்னா ஏதோ பெரிய டெரரிசம் மாதிரி அப்படி மாற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நாங்களும் தமிழர் தான், நாங்களும் தமிழர் தான் கதறிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். இந்த பத்திரிகையாளரை பேசின விதம் வந்து கண்டிக்கக்கூடியது, நான் இல்லைன்னு அது மறுப்பதில் கட்டாயம் கண்டிக்கணும். கண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் வாழவே விட மாட்டேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம், அதுனாக்கா நீங்கள் வேறு ஏதோ செய்திக்கு போகிறீங்கன்னு அர்த்தம், அது மிரட்டல் இல்லை. அப்போ நீங்கள் அதுக்கு கைது நடவடிக்கை உண்மையிலே எடுத்திருக்கணும். நானும் ஒரு பத்திரிகையாளர் தான் அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், செய்தியாளர் தான், அதுவும் அர்த்தம் கரெக்டுங்களா? அந்த பத்திரிகையாளர் பெற்ற பிள்ளை தான் நீங்களும் ஒரு ஊடகவியலாளராக இருந்தவர் தான் ஸ்டாலின் அவர்களும். அப்போ உங்களுக்கு பத்திரிகையாளர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், உங்களை வந்து அவதார் பத்திரிக்கைன்னு வந்துட்டாக்கா உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து ஒத்து ஊதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் நடுநிலையாளர்னு சொல்லுவீங்க இல்லை. இந்த நடுநிலை அப்படின்னு சொல்கிறதுக்கான அதுதான் சொல்லுவாங்க, காப்பிரைட்டே வந்து இவங்க தான், திராவிடம் தான். யார் யாரெல்லாம் ஜாலராக அடிக்கிறானோ அவனுக்கெல்லாம் நாங்கள் எங்கிட்ட தான் இருக்குது நடுநிலையாளர், நாங்கள் தான் காப்பிரைட் இருந்தால் நீங்கள் நடுநிலையாளர், நீங்கள் தான் சமூக ஆர்வலர், நீங்கள் தான் புரட்சியாளர், இப்படிலாம் விருது கொடுத்து வச்சுக்கோங்க. அதே நபர்கள் வந்து பாதிக்கப்பட்டதுக்கு கேள்வி கேட்டாங்கனாக்கா அவன் ஆகாது அவனை விலக்கிடு, அவன் ஒரு மாதிரியால் இப்படி ஒரு ஆள் அவனை ஒழிச்சுன்னு வாழவே கூடாது. அது வந்து கண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும் திமுக. இன்னொன்று, அந்த பத்திரிகையாளர் வந்துட்டு ஏதோ இப்படி திடீர்னு புரட்சி வந்து செய்துட்ட மாதிரிலாம் இல்லை. எனக்கு என்னுடைய பார்வையில் அது அவருடைய அவருடைய எண்ணத்தை தான் நான் சொல்ல வரேன். அவர் வந்து எப்படி தான் பேசினா கடைசி அங்கே தான் போய் ஒதுங்குவார், திராவிட கோட்டையில் தான் ஒதுங்குவார் அவர். ஏன்னா அவருக்கு அடுத்தடுத்த விருதுகளும் பார்வைகளும் கவனிக்கிற இடமும் கூட அது அங்கே தான் இருக்கும். நான் அவரை குறைச்சி சொல்லலை, அவர் இது வரைக்கும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கிறார். கேஎஸ் ராதாகிருஷ்ணன் திமுகவில் இருந்த ஒரு மூத்த தலைவர் பதிவு போட்டுக்கிறாரு, என்கிட்ட வந்து பேட்டி எடுத்தார், திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி நான் போட்டிருந்தேன், அந்த பேட்டியே போடலை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி அவரை திட்டியிருக்கிறாங்க, இவர் ஏதோ சில விஷயங்கள் செய்திருக்கிறாரு, நான் இந்த மாதிரி பாதிப்பு உண்மையை மக்கள்கிட்ட ஒரு நல்ல வேலையை இப்போ தான் செய்திருக்கிறாரு, இதை கூட அந்த திமுகவினரால் சகிச்சிக்க முடியல. உங்களுக்காக தான் அவர் நிறைய வேலை செய்திருக்கிறார் கடந்த காலங்களில். எங்கேயாவது வந்துட்டு பாஜகவை ஆதரிச்சிருக்காங்களா? அவர் உங்களை தான் ஆதரித்து வேலை செய்துக்கிட்டு இருந்தார், அவருக்கே அந்த கதின்னா அப்புறம் மற்ற எங்களை போன்றவங்களுக்கு நீ என்னென்னலாம் செய்துக்கிட்டு இருப்பேன் நினச்சிப்பாரு. அது திமுகவுடைய பிறவி குணங்கள்ல அது ஒன்று. அவங்கக்கிட்ட அந்த கொள்கை இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கொள்கைன்னு அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவதூறு, புறம் பேசுறது, அவச்சொல்ல தூற்றுறது, இது மூணு தான் அவங்களுடைய கொள்கை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மாதிரி அவதூறு, புறம் பேசுறது, குறிப்பாக பெண்களை வச்சுச்சு ஜோலியை முடிச்சிடுவாங்க ஒரு ஆள், இது வந்து அவங்களுடைய அடிப்படை கொள்கை. அவங்கக்கிட்ட அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டுனா நீங்கள் எதையும் பேசக்கூடாது, எங்களுக்கு ஜாலராக அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா நீங்கள் எல்லா விதத்திலும் சுகமானவர், எங்களுக்கு வேண்டப்பட்ட பத்திரிக்கையாளர்.
இல்லைன்னா அவர் வந்துட்டு அன்டச்சபிள்ன்ற மாதிரி அவர் வந்து இப்படியானவர் அப்படியானவர் அப்படி தான் ஒரே ஒரு இதுக்கு பாவம் இந்த மனிதரை போட்டு இந்த பாடுபடுத்தி அவர் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். இவங்க நினைக்கிறாங்க காலம் முழுக்க நம்ம தான் ஒழிக்கப்பட வேண்டிய இடம், நம்ம தான் நம்ம அதிகாரத்தில் இருக்கிறோம், எல்லாம் நமக்கு தான், யாரை வேணாலும் ஒழிச்சிடலாம், யார் மேலே வேணாலும் பொய் கேஸ் போட்டுடலாம், யார் வேணாலும் உள்ள தள்ளி வைக்கலாம், எவனுடைய வாழ்வாதாரத்திலையும் பறிச்சிடலாம், அதிகாரம் நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நிரந்தரம் இல்லை. இந்த நபர்களுக்கு சொல்கிறேன், இந்த ஆட்சியாளர்களுக்கும் சொல்கிறேன், துணைப்போகிற ஆட்சியாளர்களுக்கும் சொல்கிறேன், எத்தனையோ சாம்ராஜ்யங்கள்லாம் விழுந்திருக்குது. உலகத்தின் மூன்று பேரரசுன்னுவாங்க, ரோம் பேரரசு, சீன பேரரசு, சோழ பேரரசு, இருந்த இடம் இல்லை. நீங்கள் எந்த மூலைக்குன்னு தெரியல, நீங்கள் எந்த மூலைக்குன்னு தெரியல, காலம் பெரட்டி போடும். அப்போ நீங்கள் வந்து எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்கலாம்ன்ற நினப்பு உச்சத்தில் திமிர் கொண்டு அலையாதீங்க. எதிர்க்கிற விமர்சிக்கிற பத்திரிக்கையாளனை முதல்ல மதிக்க கற்றுக்குங்க. அவதூறை பேசி அவனை ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா காலம் உங்களை ஒரு நாளைக்கு ஒழிக்கும் மக்கள் மூலமாக. அதுதான் என்னுடைய பதிலாக சொல்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. வணக்கம்.